ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா உலகம் நம்ம தலைமுடி வந்து நல்லா நீளமாக நல்லா அடர்த்தியாக வளரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய ஹேர் பேக் வந்து போட்டுக்கிட்டு இருப்போம் நம்ம என்ன தான் பேக் போட்டாலுமே நம்ம இன்டேக்காகவும் நம்ம ஃபுட்டு வந்து எடுத்துக்காதான் நம்மளோட ஹேர் வந்து சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வந்து வளரையும் செய்யும் நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும் அப்படி ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு பொருள் வந்து இன்றைக்கி வந்து நம்ம என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து முக்கியமாக எடுத்துக்கிட்ட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுபயர் இது வந்து பாசி பயனு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவிடலாம் கழுவிட்டு இந்த தண்ணியை வந்து தூர ஊற்றிட்டு அடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து அந்த மூங்குற அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றி இது வந்து எட்டு டு பத்து மணி நேரம் வந்து நல்லா அந்த தண்ணியிலே வந்து ஊறட்டும் ஊறும்போது நல்லா நமக்கு வந்து அளவுகள் வந்து நிறைய வந்து கிடச்சிரும் இப்போ அந்த தண்ணி வந்து பத்து மணி நேரம் ஊறின தண்ணி என்ன செஞ்சிங்கன்னா நீங்கள் நல்லா வடிச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ அந்த க்ளோஸ் பண்ணதையும் வந்து நம்ம வந்து எட்டு டு பத்து மணி நேரம் வந்து அப்படியே வந்து விட்டுடலாம் விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த பாசிப்பயிர் எல்லாமே நல்லா வந்து இருக்கும் இதை தான் நம்ம வந்து டெய்லியும் காலையில் வந்து சாப்பிடணும் இதை சாப்பிடும்போது நம்ம முடி வந்து நல்லா வந்து வளரும் சீக்கிரத்துலேயும் அதேமாரி ஃபாஸ்ட்டாகவும் வந்து வளரும் நல்லா அடர்த்தியாக வளரும் இதை வந்து நம்ம டெய்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்காவது வந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும் நம்ம அடுத்து சாப்பிட வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைனா அருநலிக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க இதவும் நம்ம வந்து டெய்லி வந்து ஒன்று வந்து சாப்பிடணும் அதுக்கடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலை நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்காக நம்ம வந்து டெய்லி வந்து சாப்பிடணும் இதை வந்து சும்மா கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது அதனால என்ன செய்யலான்னா அந்த அருள் இந்த கருவேப்பிலையும் சேர்த்து ஜூஸ் மாதிரி நம்ம வந்து அரைச்சி வந்து குடிச்சிடலாம் குடிச்சு அந்த ஜூஸ் வந்து எப்படி செய்யணும்னா ஒரு பெரிய நெல்லிக்காவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு சீரகம் வந்து டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க அரைச்சிட்டு அதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து குடிச்சிடலாம் இல்லை குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் நம்ம வந்து காலையில் வந்து டெய்லியும் ஒரு ஒரு டம்ளராவது நம்ம வந்து குடிக்கணும் அதுக்கடுத்து நம்ம சாப்பிட வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்ஸு இதுவும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சாப்பிடணும் இது பார்த்திங்கன்னா முடியை வந்து நல்லா வந்து ஆக்குறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் டெய்லியும் நாலு டு அஞ்சு பேர்ச்சம்பழம் வந்து சாப்பிடணும் அதுக்கடுத்து என்ன சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா கடைசி வந்து முட்டை டெய்லி ஒரு முட்டை அவுச்சோ ஆம்லேட்டோ எப்படினாலும் சாப்பிடலாம் ஆனால் அவங்களுக்கு முட்டை சாப்பிடாதவங்க நட்ஸ் வந்து எடுத்துக்கணும் இப்போ சொன்ன அஞ்சு பொருளுமே டெய்லி வந்து சாப்பிடணும் முளைக்கட்டிய பயிர் நெல்லிக்காய் கருவேப்பிலை கலந்த ஜூஸு அதுக்கடுத்து டேட்ஸு அதுக்கடுத்து முட்டை அந்த அஞ்சுமே வந்து நம்ம டெய்லியும் சாப்பிடும்போது நம்ம முடி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் நல்லா அடர்த்தியாக வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா ஸ்டீடியோல சந்திக்கலாம்